நீங்கள் மாட்டுக்கறி கூட தான் சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்ற எங்களையும் அதிக்கிறீங்க, அதையும் தடுக்கிறீங்க. நீங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சாப்பிட்லங்கிறத சாப்பிட மாட்டீங்க, சரி, அதனால அது எனக்கு பாதிக்கலைன்னா மாட்டுக்கறி நீங்கள் திங்க் சாப்பிட மாட்டீங்களா, உங்களை அது பாதிக்காது தானே. இது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் சொல்கிற பதிலாக பாருங்கள். எப்படிப்பட்ட அமைச்சர்களை இந்த நாடு மக்களும் தேர்வு செய்து வச்சுருக்கோங்கிறத இனிமேலாவது இந்த கற்றறிந்த இளைஞர்கள் பிள்ளைகள் வந்து புரிந்து கொள்ளணும். ஒரு அமைச்சர் வந்து நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே மந்த நிலைக்கு வந்துருச்சுங்கிறீங்கன்னா அப்போ எவ்வளோ இவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இருக்குன்னு கேட்குறது. இந்த மாதிரி அறிவார்ந்த அமைச்சர்களை ஆளுகிறதுனால நீங்கள் பெருமையோடு தலை நிமிர்ந்து சொல்லலாம். நீங்கள் ஏன்னா ஒரு கொடுமை தான் அது. என்ன தெலுங்கானால பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் 4 குற்றவாளிகளும் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? அதை நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா மரணம் வந்து எந்த ஒரு குற்றத்துக்கும் தண்டனையாக இருக்கக்கூடாது என்று போராடுகிற பிள்ளைகள் நாங்கள். ஆனால் பெண்களை ஒரு போகப் பொருளாக, போதைப் பொருளாக, ஒரு நுகர்வு பொருளாக கருதி வன்புணர்வு செய்வதை, அந்த செயலுக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டனையாக இருக்க முடியாது. இது வழக்கு நடத்தி இப்போ பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு 90 நாளில் குண்டாஸ் சட்டத்தை ரத்து செய்து நீக்கி வெளியில் விட்டதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குடும்பம். இதெல்லாம் வரலாற்று பெரும் பிழை. இது மாதிரி எந்த இடத்தில் வச்சு பாலியல் வன்புணர்வு செய்தார்களோ அதே இடத்தில் வச்சு 4 பேரை மக்கள் கண்ணார சுட்டால் தான் அச்சம் பரவும். மரணம் ஒன்று தான் இவர்களை வந்து ஒழுங்காக நடக்கணும்னு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா 90 நாளில் வெளியில் வந்துடலாம், எந்த குற்றமும் செய்யலாம், அவரை சிறையில் போடலாம், அதே மக்களின் காசுலே அவருக்கு சோறு போடலாம், அவர் பாதுகாப்பாக உடை எடுத்து கொடுத்து, இதெல்லாம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. நீங்கள் அவருக்கு சோறு போடுவார், அவர் உட்காந்து அவர் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பார், சீட்டை அடிக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் என்னது? இது எந்த குற்றமும் நீங்கள் வந்து தண்டிக்கப்பட மாட்டாதுன்னா குற்ற செயல்கள் குறையாது. அதனால் இந்த செயலை, தெலுங்கானா நடந்திருக்கு இந்த செயலை நான் முழு மனதார வரவேற்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் செய்வோம். பாலியல் குற்றத்திற்கு ஒரே தண்டனை அது ஒன்று தான். 6 குழந்தையை ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான்னா அவனை தண்டிக்காமல் தூக்கி செயலில் போட்டு இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அதை விட கொடுமை எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் அது தவறு, மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு, வந்து மிகப்பெரிய தவறு. 10 மேலே சிறு சிறு குற்றங்களை செய்து சிறை தண்டனையில் இருக்கிறவர்களை வந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறதை ஏற்காத அரசு, கதற கதற அந்த காட்சியை பார்த்த எந்த மனிதனும் வந்து மனம் கலங்கி போயிடுவான், அவனுக்கு உறக்கமே வந்திருக்காது, மன நோயாளியாக மாறிடுவான். அந்த தங்கச்சி அவ்வளவு கெஞ்சுறதுக்கு பின்னாடியும் அந்த அப்படி கொடுமைப்படுத்தின அவர்களை வந்து குண்டாசு சட்டத்தை நீக்கி விடுதலை செய்தது என்பது மிக தவறானது. இனிமேல் அது போன்ற கொடுஞ்செயல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அது வாய்ப்பளிக்காது. ஏன்னா மறுபடியும் மறுபடியும் எதுவும் செய்யலாம், போயிட்டு ஒரு 6 வெளியில் வந்துடலான்னா அவன் மறுபடியும் அதை செய்வான்.